கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இரண்டு புதுமைகளை ஆண்டவர் செய்கின்றார். இந்த இரண்டும் ஒரே அடித்தளத்திலே அமைந்த நிகழ்வுகளாகவும் புதுமைகளாகவும் இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளாக நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு குறிப்பாக இரத்தம் என்பது தீட்டு. எனவே இந்த தீட்டு என்பதை அவர்கள் தொடமாட்டார்கள், தள்ளி வைப்பார்கள். அந்த வகையிலே இன்னொரு தீட்டும் உண்டு, இறந்த உடல். இறந்த உடலுக்கு அருகில் செல்வதே தீட்டு என்றால் தொடுவது அதைவிட தீட்டு. இதையெல்லாம் எங்கே பார்க்கின்றோம் என்று சொன்னால், லேவியர் புத்தகம், லேவியர் ஆகமத்திலே 15 வரக்கூடிய தூய்மை சடங்குகள், அதே லேவியர் புத்தகத்திலே 21 வரக்கூடிய பல்வேறு தூய்மை சடங்குகள், இந்த இடங்களிலே இவைகளை பற்றிய குறிப்பான கருத்துக்களை பதிவு செய்து தீட்டு என்று இரத்தத்தோடு தொடர்புடையதையும் இறந்த உடலோடு தொடர்புடைய வகையிலேயும் நமக்கு இஸ்ரவேல் மக்களுடைய வழக்கமாக அது சொல்லப்படுகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்கள் இரத்தத்தோடு இருக்கின்ற எந்த ஒரு இறைச்சியையும் சாப்பிட மாட்டார்கள். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் கூட ஏறக்குறைய அதே ஒரு பழக்கத்தை தான் தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன என்று சொன்னால், ஹலால் என்று சொல்கின்றோமே, இறைவனுக்கு ஜெபித்து இறைவனுக்கு புகழ் செலுத்திவிட்டு அந்த இறைச்சியை உண்பது என்பதும் அதிலிருந்து இரத்தம் என்பதையும் தனியாக பிரிக்கின்ற விதமாகவும் அமைகிறது. எனவே தான் ஒரு சில இடங்களிலே, இங்கே மட்டுமல்ல உலகம் முழுவதும் இதை நாம் பார்க்கின்றோம், ஹலால் மீட் அவைலபிள் ஹியர் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தீட்டு என்பது இரத்தம். இந்த இரத்தத்தோடு எந்த ஒரு தொடர்பும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், காயின் ஆபேல் அந்த இடத்திலிருந்தே வருகிறது. காயின் என்ன செய்கின்றான்? பொறாமை பிடித்தவனாக இருக்கின்றான். ஆபேல் நல்லவனாக இருக்கின்றான். ஆபேலை அநியாயமாக கொலை செய்கின்றான். அன்புக்குரியவர்களே, மாசற்ற மனிதனுடைய இரத்தம் கூவுகிறது, கூப்பிடுகிறது, கூக்குரல் இடுகிறது என்று முதல் நிகழ்வு அதுதான். எனவே இந்த இரத்தம் என்பதே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யூதர்களுக்கு ஆகாத ஒன்று. இன்றைக்கு பாருங்கள், நற்செய்தியிலே முதலிலே ஆண்டவர் செய்த ஒரு புதுமையாக நாம் கருதுவது, 12 நோயால் வருந்திய கஷ்டப்பட்ட அந்த பெண்மணி. எனவே அந்த பெண்மணிக்கு எப்படியெல்லாம் உடல் கஷ்டம் வாதை இருந்திருக்கும், நோயினால் அவர் எவ்வளவு நொடிந்திருப்பார், அவரிடம் இருந்த எல்லாவற்றையும் அவர் விற்றுவிட்டார். கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய பணக்கார பெண்ணாக இருக்க வேண்டும், என்ன பிரயோஜனம்? அவர் ஒரு சமுதாய அந்தஸ்திலே இருந்திருக்க வேண்டும், அதனால் என்ன பயன்? யாருமே எதுவுமே உதவி செய்ய முடியாத நிலையிலே அவருக்கு இருந்த ஒன்று மட்டும் உதவியாக இருந்தது, தி லாஸ்ட் ஸ்ட்ரா இன் ஆர் லைஃப் என்று சொல்லலாம். அது என்ன என்று சொன்னால், அவரிடம் இருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம். இருப்பினும் ஆண்டவர் இவரை தொடமாட்டார் என்று அவர் நினைத்து கொண்டு, இந்த கூட்டத்திலே நாம் செல்வது என்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள், அது சமூக விரோதமாக மாறிவிடும். எனவே அவர் என்ன செய்கின்றார்? கூட்டத்திலே யாருக்கும் தெரியாமல் அவர் கலந்த வகையிலே சென்று ஆண்டவர் இவரை தொடுவதற்கு முன்பாக இவர் ஆண்டவரை தொடுகின்றார். ஆண்டவரை தொட்டால் அது தீட்டு என்று சொல்லிவிடுவார்களே என்று சொல்லி அவருடைய உடையை தொடுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அங்கே உடனடியாக இந்த பெண்மணியினுடைய உள்ளத்தை தொடுகிறார், மனத்தை தொடுகிறார், உடலை தொடுகிறார். அங்கே அவருக்கு நலம் கிடைக்கிறது. அங்கிருந்த எல்லா மக்களும் தொடுதல் என்ற ஒரு புதுமையான அனுபவத்தை பெற்று எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எது தீட்டு என்று இருக்கிறதோ அந்த தீட்டை ஆண்டவர் இப்பொழுது தீர்த்து கட்டுகிறார். இனிமேல் இந்த மாதிரியான சமூக அந்நியப்படுத்துகின்ற
அநியாயமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். இன்றைக்கு பெண்களுக்கு நம்முடைய சமூகத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கின்றோம், எவ்வளவோ பெரிய மாற்றம் இன்றைக்கு இருக்கிறது. அதுதான் வேண்டும், இன்னும் மாற்றமடைய வேண்டும், இன்னும் நாம் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த பெண்மணி குணமானாலோ இல்லையோ, அங்கிருந்த மக்களுடைய மனமாற்றம், அவர்களுடைய எண்ண சிந்தனை மாற்றம், அவர்கள் பெண்களை அடிமையாக வைத்து அவர்களை இரண்டாம் தரமாக வைத்த அந்த ஒரு தீமையான ஒரு போக்கு மாறியது. எனவே அந்த பெண்மணி குணமடைந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு இறந்துவிட்டால் சிறுமி, அதைத்தான் அந்த தொழுகை கூட தலைவர் வந்து சொல்கின்றார். என்னுடைய மகள் இறந்துவிட்டார், ஏற்கனவே இறந்துவிட்டார். இறந்துவிட்டால் என்றால் என்ன, இனிமேல் என்னதான் செய்ய முடியும்? ஆனால் நம்பிக்கையை பாருங்கள், விசுவாசத்தை பாருங்கள். இறந்தால் கூட பரவாயில்லை, நீர் வந்து அந்த பெண்மணிக்கு உயிர் கொடும் என்று சொல்கின்றார் ஆண்டவர். அங்கே சொல்கின்றார், அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் அழைத்ததனால் இறந்தும் கூட இறைவன் அவருக்கு உயிர் கொடுப்பார் என்று அவர் எதிர்பார்த்ததனால், நம்பியதால் அங்கே செல்கின்றார். அங்கே சென்று அந்த சிறுமியினுடைய கையை பிடித்து தூக்குகின்றார். இறந்த உடலோடு எந்த ஒரு தொடர்பும் உறவும் அந்த நெருக்கமும் கூட தீட்டு என கருதப்பட்ட அந்த சமூக பழக்க வழக்கத்திற்கு எதிராக அந்த குழந்தையை, அந்த சிறுமியை ஆண்டவர் தொட்டு தலித்தாக்கும் என்று சொல்லி அந்த சிறுமியை மீண்டுமாக உயிர் கொடுத்து எழுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு புதுமையும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு உயிர் கொடுக்க வல்லவர், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொன்னவர். இறந்தால் கூட அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள், அந்த உதிரம் இழந்தால் கூட அவருக்கும் மறுவாழ்வு கொடுக்கக்கூடியவர். எனவே எது நடக்காது, எது கிடைக்காது, எது நிகழாது என்று நாம் நினைக்கின்றோமோ, அது இறைவன் மேல் நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும், அது நடக்கும், அது நிகழும், நமக்கு கைகூடும். எனவே அந்த ஒரு எளிய விசுவாசம் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் எதையும் நம்மால் தாங்க முடியும், எதையும் நாம் சமாளிக்க நாம் முடியும், எதையும் நாம் சாதிக்கவும் முடியும் என்பதை, அந்த நம்பிக்கையை தான் நம் உள்ளத்திலே ஆண்டவர் இன்றைக்கு உறுதிப்படுத்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சமூக அளவிலே இருக்கக்கூடிய தீமைகள் அகலவும், நாம் இறந்தாலும் கூட பாவத்தினால் மரித்தாலும், ஆன்மீக வகையிலே இறைவனை விட்டு தொலைவாக இருந்தாலும், இறைவனை நாடி வருவோம், அவரை தொடுவோம், ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க, அந்த அனுபவம் பெற இறைவனுடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.